இயல் 7 பாருக்குள்ளே நல்ல நாடு. இதில் ஃபஸ்ட் யூனிட் படைவேளம். இது கலிங்கத்து பரணி அப்படின்ற ஒரு சிற்றிலக்கியத்திலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கலிங்கத்து பரணி, அது எழுதினவர் ஜெயங்கொண்டார். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழர்களின் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். அப்போ தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். நெக்ஸ்ட்டு, இதில் இந்த பாட்டை ரீட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ரெண்டுமே மனப்பட பாட்டு, ஸோ கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. அஸ் யூஸ்வல், சொல்லும் பொருளும் பாடலும் பொருள் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நூல் வழி போகலாம். ஜெயங்கொண்டார் இவர் தீபங்குடி அப்படின்ற ஊரில் சேர்ந்தவர். இவரை யாரோட அவைக்கள புலவர் அப்படின்னா, முதலாம் குலோத்துங்க சோழன். இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் இவரோட பெருமை என்னென்னா, முதல் சோழ சாளுக்கிய அரசர். ஸோ முதல் சோழ சாளுக்கிய அரசர் யாருன்னு கேட்பாங்க, முதலாம் குலோத்துங்க சோழன். இந்த முதலாம் குலோத்துங்க சோழனோட அவைக்கள புலவராக தான் ஜெயங்கொண்டார் இருந்தார். இவரை பர்ணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொன்னது பலபட்டடை சொக்கநாத புலவர். ஸோ இவரை பர்ணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொன்னது பலபட்டடை சொக்கநாத புலவர். கலிங்கத்து பர்ணி அப்படின்றது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. ஃபஸ்ட்டு, இலக்கியம் அப்படின்னா என்னென்னா, அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த நாளை பற்றி சொல்கிறது இலக்கியம். இந்த அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த நாளில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தால் கூட அதை சிற்றிலக்கியம் கீழே வந்துடும். ஸோ இந்த கலிங்கத்து பர்ணி அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. அதே மாதிரி தமிழில் முதலில் எழுதிய பர்ணி, அல்லது தமிழ் முதலில் எழுந்த பரணி எதுன்னு கேட்டாங்கன்னா, கலிங்கத்து பரணி. இந்த முதல் முதலில் அப்படின்னாவே நல்லா பார்த்துக்கணும். தமிழாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ் இருந்தாலும் சரி, கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழில் முதல் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி. அடுத்து, முதலாம் குலோத்துங்க சோழன் அப்புறம் அவரோட படைத்தலைவர் யாருன்னா, கருணாகர தொண்டைமான். இவங்க ரெண்டு பேரை பற்றி அந்த கலிங்கம் அப்படின்ற இடத்துல நடந்த வெற்றியை பற்றி சொல்கிறது தான் கலிங்கத்து பரணி. ஸோ அந்த கலிங்கமன்னன் தோற்றுருவார். ஸோ அதை பாடுறதுக்காக எழுதப்பட்டதான் கலிங்கத்து பரணி. யார் யாருன்னா, முதலாம் குலோத்துங்க சோழன் அண்ட் அவரோட படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான். அடுத்து, இந்த நூலை தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொன்னவர் ஒட்டக்கூத்தர். ஸோ இந்த நூலை தென்தமிழ் தெய்வ பரணின்னு சொன்னது ஒட்டக்கூத்தர். கலித்தாரிசை மொத்தம் 559 இருக்குது. அப்போ கலிங்கத்து பரணியில் 599 தாளிசைகள் இருக்குது, அது கலித்தாளிசை. அடுத்து, போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுவது பரணி. அப்போ போரில் 1000 யானை கொன்று அந்த வீரர் வெற்றி பெற வீரர் தான், அந்த வீரரை பற்றி பாடுற நூல் பரணி. அந்த டேம் பேர் பரணி. ஸோ இதில் அவங்க கலிங்கம் அந்த இடத்த ஜெயிச்சனால இது கலிங்கத்து பரணி சொல்கிறாங்க. இது பழைய புக்கில் ஒரு பாட்டு இருக்கும், ஆனை 1000 அமரிடே வென்றவனுக்கு வகுப்பது பரணி. எழுதிக்கங்க, ஆனை 1000 அமரிடே வென்றவருக்கு வகுப்பது பரணி. அது எந்த நூல் அப்படின்னா, இலக்கண விளக்க பாட்டியல். இப்போ ஆனை 1000 அமரிடே வென்றவருக்கு வகுப்பது பரணி அப்படி சொல்கிற நூல் இலக்கண விளக்க பாட்டியல். ஓகே, அடுத்து புக் பை க்வெஸ்சன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விடுதலை திருநாள், இது கோடையும் வசந்தம் அப்படின்ற புக்கில் இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கோடையும் வசந்தமும், இந்த விடுதலை திருநாள் இது எழுதினவர் மீரா அப்படின்னு அழைக்கப்படுற மீ ராஜேந்திரன். ஸோ அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல் இந்த பாட்டு அண்ட் சொல் பொருள் பாடலின் பொருள் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணாவே போதும். மோஸ்ட்லி இந்த பாட்டை கொடுத்து க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, அது கலிங்கத்து பரணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரியானதுலேருந்து தான் இருக்கும். இந்த புது கவிதையிலேருந்தா அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம அதனால் கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதுமானது. மீரா, மீ ராஜேந்திரன். ஸோ இவரோட இயற்பெயர் மீ ராஜேந்திரன், அவரை நம்ம மீரா அப்படின்னு சொல்கிறோம். இவர் கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்காரு, கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்காரு. அன்னம் விடுத்துவது அப்படின்ற இதெல்லாம் நடத்தியிருக்காரு. அன்னம் விடுத்துவது அப்படின்ற இதழ் மீரா. அதே மாதிரி ஊசிகள், குக்கு, 3-6 வா இந்த பக்கம், இந்த மாதிரி நூல்லாம் எழுதியிருக்காரு. ஊசிகள், குக்கு, 3-6 வா இந்த பக்கம், இந்த நூல்லாம் எழுதியிருக்காரு மீரா. அவர் எழுதின கோடையும் வசந்தமும் அப்படின்ற புக்லேருந்து நமக்கு கவிதை கொடுத்துருக்காங்க. அடுத்து புக் பேக் க்வெஸ்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ நம்ம எம்ஜிஆர் அவரை பற்றி பார்க்க போகிறோம். மதிய உணவு திட்டம் அப்படின்னா காமராஜர், சத்துணவு திட்டம் அப்படின்னா எம்ஜிஆர். இப்போ மதிய உணவு அப்படின்னா காமராஜர், சத்துணவுனா எம்ஜிஆர். அடுத்து நம்ம எம்ஜிஆரை புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆரை புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிந்து கொள்ளும் இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கேரளாவை சேர்ந்த எம்ஜிஆரின் பெற்றோர்கள். ஸோ அவங்க இலங்கைக்கு போகிறாங்க, இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். இலங்கையில் கண்டி அப்படின்ற இடத்துல கிபி 1917 ஜனவரி 17 நாள் கோபாலன் சத்யபாமா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே 5வது பையனாக பிறக்கிறாரு எம்ஜிஆர்.
அப்போ எம்ஜிஆர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா இலங்கையில் இருக்கிற கண்டி அப்படின்ற இடத்துல, கோபாலன் சத்யபாமா அந்த ரெண்டு பேர்த்துக்கும் பிறக்கிறாரு. அடுத்து கும்பகோணத்துக்கு குடியேறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு குடியேறுறாங்க. அடுத்து எம்ஜிஆரை மக்கள் எல்லாருமே புரட்சி நடிகர், மக்கள் திலகம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது புக் பே கொஸ்டின். இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பட்டம் பாரத். இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பட்டம் பாரத். அடுத்து எல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அந்தளவுக்கு எதுவும் பெருசாக பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது. காலனி வழங்கும் திட்டம், ஸோ இதுவும் எம்ஜிஆர் தான். காலனி வழங்கும் திட்டம் இது எம்ஜிஆர் தான். அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறையும் படுத்தியிருக்காரு. அடுத்து தெரிந்து கொள்வோம், சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆருக்காக டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு. அதே மாதிரி தமிழக அரசு அவரோட நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நிறுவியிருக்கு. அப்போ சென்னை பல்கலைக்கழகம், சென்னை யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் பட்டமும், தமிழக அரசு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒன்று நிறுவியிருக்காங்க. சென்னை நம்ம எல்லாருமே தெரியும், சென்னை மெரினால் இவருக்கு ஒரு நினைவிடம் கட்டியிருக்காங்க. இந்திய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னா, அப்படின்னா தமிழில் இந்திய மாமணி, பாரத ரத்னா அப்படின்னா தமிழில் இந்திய மாமணி, ஸோ அந்த விருதை கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1988, அவர் இறந்த ஒரு வருஷம் கழிச்சு 1980 இறந்துருவார். அதுக்கப்புறமா 1988 அவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இவர் ஒருத்தருக்க ஒரு தொழிலதிபர்கிட்ட கடன் வாங்கி காஷ்மீரில் இருக்கிற இந்திய படைவீரர் நல சங்கத்துக்கு நன்கொடை கொடுத்துருப்பார். யார்கிட்டன்னா, காஷ்மீரில் இருக்கிற இந்திய படைவீரர் நல சங்கம் அவங்களுக்கு நன்கொடை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறனால இவரை பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவரோட இப்போ ஸ்கீம்ஸ் நலத்திட்டங்கள் நம்ம பார்க்க போகிறோம். உழவர் கடன் அட்டை தள்ளுபடி, ஸோ இது எல்லாமே அவரோட நலத்திட்டம் தான். உழவர் கடன் அட்டை தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவினரை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், அடுத்து முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், அப்புறம் வேலைவாய்ப்பற்றவர்களுக்கு உதவித்தொகை, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இவர் பண்ணியிருக்காரு. அடுத்து இவரோட தமிழ் வளர்ச்சி பணியை பார்க்க போகிறோம். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தம் அதில் சிலதை நடைமுறைப்படுத்தியிருக்காரு. ஸோ இவர் சீமானதுனால அந்த பெரியார் சொன்ன அந்த சீர்திருத்தத்தெல்லாம், எழுத்து சீர்திருத்தத்தை இவர் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. மதுரையில் நடந்த 5th உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தியிருக்காரு. அப்போ மதுரையில் 5th உலகத்தமிழ் மாநாட்டம் நடந்திருக்கு, ஸோ அதை நடத்தியிருக்காரு. தஞ்சையில் 1000 ஏக்கரில் தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒன்று நிறுவியிருக்காரு. அப்போ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவனம் யார் அப்படின்னா எம்ஜிஆர். எவ்வளோ ஏக்கர்னால் 1000 ஏக்கர் பரப்பளவில். நெக்ஸ்ட்டு இவரை பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்கிறாங்க, புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, ஸோ எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்போ சென்னை தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, சென்னையிலும் மதுரையிலையும் அந்த பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டுக்கு அவரோட பேர் வச்சுருக்காங்க, எம்ஜிஆர் பேருந்து நிலையம். அப்போ சென்னையிலும் மதுரையிலும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் வச்சுருக்காங்க. எப்போனா இவரோட 100th விழா, ஸோ நூற்றாண்டு விழா ஒட்டி 2017-18. அடுத்து இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயிலுக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ இந்திய அரசு என்ன பண்ணியிருக்கு, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், ஸோ அந்த சென்னை சென்ட்ரல் ரயில் அதுக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு பேர் வச்சுருக்கு. ஸோ அவ்வளோதான் அந்த பாடம். அடுத்த புக் பே கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். அயுசால் அவ்வையார், ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் போர் நடக்கும். ஸோ போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் அதியமானை பற்றி வஞ்சி புகழ்ச்சி அணி மாதிரி பேசி அவரோட பெருமையை சொல்லியிருப்பாங்க. சொல்லி இந்த போரில் நீ இந்த போர் செஞ்சால் தோற்றுருவ, அந்த மாதிரி தொண்டைமான்ட எச்சரிச்சிருப்பாங்க. ஸோ அதை அவை தூது போவாங்க, இந்த பாடம் பேர். அதனால தான் அறிவுசால் அவையார் அப்படின்ட்டு அவையார் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்கும், ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டுக்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் உனது முன்னோர்கள். இந்த உனது முன்னோர்கள், உனது அப்படின்னா அதிகமான சொல்கிறாங்க. அப்போ யாருடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு கேட்பாங்க அதியமான் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார். அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம், ஸோ இந்த பாட்டை பாருங்கள். சிறியிலே நெல்லி தீங்கனி குறியாது, ஸோ இந்த நெல்லிக்கனி அப்படின்னாவே உங்களுக்கு நமக்கு தெரியும், நெல்லிக்கனியை ஔவையாருக்கு அதியமான் கொடுத்துருப்பார். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, சிறியிலே நெல்லி தீங்கனி குறியாது, ஆதல் நின்னகத்து அடக்கி செய் சாதல் நீங்க எம்ம தீங்கு தானையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த பாட்டை பார்த்துக்குங்க, இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரல்,
ஸோ முதல் லைனையும் இந்த லாஸ்ட் லைன் மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். அன்னலெம் கோமன் ஃபைனுதி வேலே. அதே மாதிரி இந்த இல்லோர் ஒக்கல் தலைவன், இதுவும் அவ்வையால் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு டென்த்தில் வரும், இல்லோர் ஒக்கல் தலைவன் அப்படின்னு வள்ளல்களை சொல்லுவாங்க அப்படின்னு. அப்படி சொன்னது யாருன்னு கேட்டால் அவ்வையார். ஸோ இது கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இல்லோர் ஒக்கல் தலைவன் அப்படின்னு பாடினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவ்வையார். ஸோ இந்த பாடம் அவ்வளோதான், இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. துணைப்படம் தான் இது. அடுத்து வள்ளின மிகும் இடங்கள் மிக இடங்கள். இது நம்ம நயன்த்திலே பார்த்துருப்போம். இதில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், வள்ளின மிகும் இடம் அல்லது மிக இடம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் தெளிவாக பார்த்தா போதும், அதுலேருந்து நம்ம அதை வச்சே நம்ம மற்றதை போட்டலாம். இப்போ மிகும் இடம் மட்டும் பார்த்தா அதை வச்சு நம்ம மிக இடத்தை பார்த்துடலாம். ஸோ இதில் ரெண்டு கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். சொல்லின் முதலெழுத்தில் கசதப ஆகிய வள்ளினங்கள் எழுந்து வரிசைகள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வள்ளின மெய்யெழுத்தை சேர்ந்து எழுத வேண்டும். ஸோ இது பேர் தான் வள்ளின மிகுதல். அப்போ ஒரு சொல்லோட முதலெழுத்தில் கசதப ஆகிய வள்ளின எழுத்து வரிசைகளை ஒன்றாக இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வள்ளின மெய்யெழுத்தை சேர்ந்த ஒரு எழுத்து எழுதணும். ஸோ அந்த இதுதான் அப்படி மிகுறதான் வள்ளினம் மிகல் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நம்ம பார்க்கலாம் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பொருள் தெளிவை ஏற்படுத்த யூஸ் ஆகுது. ஸோ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, பொருள் தெளிவை ஏற்படுத்த யூஸ் ஆகுது. அடுத்து இந்த மாதிரி வள்ளின மிகுற இடத்துல மிகாமையும் மிகாத இடத்துல மிகுற மாதிரி நம்ம மாற்றி எழுதுகிறோம், அதாவது பிழை எழுதுகிறோம் அப்படின்னா அது பேர் என்னென்னா சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை. அது பேர் சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை. இப்போ வள்ளின மிகுமிடங்கள் பார்க்கலாம். அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரிப்பு, அதுக்கப்புறமா வள்ளின மிகும் அந்த பக்கம் இந்த கவிதை. அடுத்து எந்த அப்படின்ற வினா திரிப்பு, அதுக்கப்புறமா வள்ளின மிகும் எந்த திசை, அதே மாதிரி எந்த சட்டை. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. ஸோ இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, இது வெளிப்படையாவதுச்சு அப்படின்னாலும் வள்ளின மிகும் எடுத்துக்காட்டு தலையை காட்டு பாடத்தை படி. அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உருபு கு, இதுவும் வெளிப்படையாகுச்சு அப்படின்னாலும் வள்ளின மிகும் எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும். ஸோ இந்த கு அப்படின்றது வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ இங்கிது வள்ளின மிகும். அதே மாதிரி இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வள்ளின மிகும் எழுதி பார்த்தால் ஓடிக்கலைத்தான். ஸோ இதெல்லாமே வள்ளின மிகும். உகரத்தில் முடி வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால், வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா குசுடுது புரு. ஸோ அதுவாக இருந்துச்சு அப்படின்னா வள்ளின மிகும் பெற்றுக்கொண்டேன் படித்து பார்த்தார். அதே மாதிரி எதிர்மறை பெயரச்சம் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆகும். ஸோ டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஸோ இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்திலையும் வள்ளின மிகும். எடுத்துக்காட்டு செல்லா காசு எழுதா பாடல். அடுத்து ஓமைத்தொகை மலர்பாதம் அப்படின்னா மலர் போன்ற பாதம், தாய் தமிழ்னா தாய் போன்ற தமிழ். ஸோ இந்த மாதிரி போல போன்ற ஓம உறுப்புகள் மறைஞ்சு வரதான் ஓமைத்தொகை. இந்த மாதிரியான ஓமைத்தொகையில் வள்ளின மிகும் மலர்பாதம் தாய் தமிழ். அதே மாதிரி உருவகம் இதுலேயும் வள்ளின மிகும். தமிழ் தாய் வாய்ப்பவளம் இதுலேயும் வள்ளின மிகும். அடுத்து எண்ணு பேர்கள் 8, 10 ஆகிய இரண்டு பேர்கள் மட்டும் வள்ளின மிகும். அப்போ 8 புத்தகம் 10 காசு அல்லது 8 தொகை 10 பாட்டு இங்கே மட்டும் வள்ளின மிகும். அப்புறம் அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களும் வள்ளின மிகும். அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் இதெல்லாம் வள்ளின மிகும். அடுத்து திசை பெயர். ஸோ திசை பெயர்லையும் வள்ளின மிகும். கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம். அடுத்து மகரமையில் முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வள்ளின மிகும். மரம் சட்டம் அப்படின்னா மரச்சட்டம் அப்படின்னும், வட்டம் ப்ளஸ் பாறைனா வட்டப்பாறை அப்படின்னும் வள்ளின மிகும் அந்த மகரமையில். ஓகே, இப்போ மிகும் இடம் பார்த்தாச்சு, அடுத்து மிகா இடம் பார்க்கலாம். எழுவாய் சொற்கள் இதில் மிகாது, எழுவாய் சொற்களில் மிகாது. எடுத்துக்காட்டு தம்பி படித்தான் யானை பிளிரியது. அதே மாதிரி அது இது எது இதுலேயுமே வள்ளின மிகாது. அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது. அடுத்து பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் இந்த ரெண்டுலையுமே வள்ளின மிகாது. எழுதிய பாடல் எழுதாத பாடல் இதில் வள்ளின மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வரும் இடங்களில் வள்ளினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வருதுன்னா ஐ. ஸோ இலையை பறித்தான். ஸோ அந்த ஐ அப்படின்றது மறைஞ்சு வந்துச்சுன்னா, அந்த இரண்டாம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்துச்சுன்னா வள்ளினம் மிகாது. இலை பறித்தேன் காய் தின்றேன். அடுத்து உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வள்ளினம் மிகாது. எடுத்துக்காட்டு தின்று தீர்த்தான் செய்து பார்த்தாள். அடுத்து வினைத்தொகை, இந்த வினைத்தொகையிலும் வள்ளினம் மிகாது. இப்போ எழுது பொருள் அப்படின்னா வினைத்தொகைன்றது எப்படின்னா மூணு காலத்துக்கு வருமானு பார்க்கணும். எழுது பொருள்னா எழுது பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதிய பொருள். சுடுசோறுனா சுட்ட சோடு, சுடும் சோடு, சுடுகின்ற சோறு. ஸோ மூணு காலத்துக்குமே வருது. ஸோ இது வினைத்தொகை. அப்போ இந்த வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது. எடுத்துக்காட்டு எழுது பொருள், சுடுசோறு. அடுத்து
அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்கள் தவிர மற்ற எந்த இடத்துல படி அப்படின்ற எழுத்து வந்தாலும் வள்ளினே மிகாது. எடுத்துக்காட்டு எதுனா, எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். அடுத்து இந்த புக் பே க்வெஸ்சன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எதிர்மறை சொற்கள், தன்மை. தன்மையை பொறுத்த வரைக்கும் ஒருமை பன்மைனா நான் அல்லேன்னா ஒருமை, நாம் அல்லோம் அப்படின்னா பன்மை. அடுத்து முன்னிலை, முன்னிலைய ஒருமை அப்படின்னா நீ அல்லை, நீவிர் அல்லீர்னா பன்மை. அடுத்து படற்கைனா மொத்தம் அஞ்சு வரும். அதே மாதிரி பால் மொத்தம் எத்தனை வகைன்னா அஞ்சு, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பாலுக்கு அவன் அல்லன்னு வரும், பெண்பாலுக்கு அவள் அல்லல்னு வரும், பலர்பாலுக்கு அவர் அல்லர்னு வரும், ஒன்றன்பாலுக்கு அஃது அன்று, பலவின்பாலுக்கு அவை அல்ல. ஸோ இப்படி தான் வரும். அடுத்து வேறு உண்டு இல்லை ஆகிய மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும். இப்போ இந்த வேறு உண்டு இல்லை இந்த மூணுமே மூவிடத்திற்கும் ஐந்து பாலுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட்.